So type 1 f of x is equal to e power x e power ax. So on the function la or sum paakaporam. So type 1 f of x is equal to e power ax. So the d square plus 5d plus 6 times y on the e power x plus e power 2x the whole square. அதாவது a plus b the whole square formatல இருக்கு. So இந்த மாதிரி e power x combined-ஆ வந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்றது? ஓகேவா? ஃபர்ஸ்ட் CF கண்டுபிடிக்கிறோம். CF தெரியும். அந்த பேசிக் வீடியோலயே பார்த்திருக்கோம். கரெக்ட்டா? So m square plus 5m plus 6 is equal to 0. So அதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது m plus 2 m plus 3 is equal to 0 வந்துருச்சு. ரூட்ஸ் ஆர் minus 2, minus 3 which is real. மைனஸில் இருக்கிறதால அது இமேஜினரி கிடையாது. இட்ஸ் அ ரியல் டேர்ம். ஓகே? So a into e power minus 2x plus b into e power minus 3x. ஓகேவா? ஸோ அடுத்து பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறோம். ஸோ போன சம்ல வரைக்கும் ஜீரோன்னு இருக்கும் RHS. ஸோ வந்து பர்டிகுலர் இன்டெகிரல் இஸ் ஜீரோ. ஸோ டைரெக்டாக சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு எழுதிடலாம். ஆனால் இந்த சம்ல எல்லாம் ஒய் இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் பிளஸ் பிஐ. ஸோ சின்ஸ் பிஐ போன சம்ஸ்லாம் ஜீரோ வந்ததால் டைரெக்டாக ஒய் இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இங்கே பிஐ பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் டி ப்ளஸ் சிக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? இ பார் எக்ஸ் ப்ளஸ் இ பார் டூ எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ வந்து என்ன பண்ணுறோம்? எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஃபார்முலா நமக்கு தெரியும். எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஏ ஸ்கொயர் ஏ இருக்கிறதுல இ பார் எக்ஸ். ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் இ பார் டூ எக்ஸ். பி இருக்கிறதுல இ பார் டூ எக்ஸ். ஸோ பி ஸ்கொயர் இஸ் இ பார் ஃபோர் எக்ஸ் டூ ஏபி. 2 into e power x into e power 2x is e power 3x. ஓகேவா? ஸோ அது தனித்தனியாக போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ சின் சம்மில் இருக்கிறதால, அதாவது ஆட்ல இருக்கிறதால தனித்தனியாக எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் பிரித்து எழுதிக்கலாம். ஓகே? ஸோ அதாவது e power 2x வந்துச்சுன்னா இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, 2 கோஎஃபிஷியன்ட். ஸோ அதை டியில் எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணும். இதுதான் இந்த சம்மோட பேசிக். ஓகேவா? யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட் ஃபார் பிஐ f of x by d plus a இருக்குன்னா சப்ஸ்டிட்யூட் d is equal to அந்த a. ஸோ இங்கே ஏல என்ன இருக்கோ ஹவ் டு புட் தட் திங். ஓகே? ஸோ டி ஸ்கொயர் அப்போ டூ ஸ்கொயர் தட்ஸ் ஃபோர். டூ ஆஃப் ஃபைவ் இன்ட்டு டூ டென் கரெக்டாக சிக்ஸ். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். கடைசி என்ன வருது? கீழே சம் பண்ணுறேன், வேல்யூ எழுதுறேன். ஸோ திஸ் இஸ் மை என்டையர் பிஐ. ஸோ யூ ஹவ் டு ஆட் CF plus PA. So CF என்னது? A into e power minus 2x plus B into e power minus 3x. ஓகேவா? அது எழுதியாச்சு. ப்ளஸ் பிஐ. பிஐ என்னது? e power 2x, e power 3x, e power 4x பை இது. ஸோ இங்கே வந்து 2 பை 13 இருக்கும், இங்கே 1 பை 15 இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணிட்டேன். 2 ஒன் சார் 2 15. ஸோ 15 சார் 30. ஸோ கேன்சல் பண்ணோடனே ஆன்சர் எழுதியாச்சு. ஓகே? திஸ் இஸ் யோர் ஃபைனல் ஆன்சர். ஓகே? ஸோ ஃபங்க்ஷன் இ பார் ஏஎக்ஸ்லேயே இது வந்து செகண்ட் டைப். அதாவது இப்போ நம்ம ஏ இருக்க, அதாவது டி இருக்க இடத்துல அந்த இ பவரோட ஏ போட்டால் மைனஸ் ஒன் போட்டால், சப்போஸ் இந்த கேஸில் ஜீரோ ஆயிடுச்சுன்னா அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அந்த மாதிரி கேசஸில் எப்படி சால்வ் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ டி ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பார் மைனஸ் எக்ஸ் திஸ் த கொஸ்டின். ஸோ சிஎஃப் எப்படி கண்டுபிடிப்போம்? நார்மல் எம் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ எம் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எம் ப்ளஸ் ஒன். அப்போ என்ன அது? மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். ஸோ ரூட்ஸ் ஆர் காமன், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் சேம். ஸோ அந்த கேஸில் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் இன்ட்டு இபா அந்த எம். ஸோ மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன் டு எக்ஸ் இஸ் மைனஸ் எக்ஸ். ஓகே? ஸோ இப்போ பிஐ கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் பை டி ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல மைனஸ் ஒன் போட்டால் யூல் பி கெட்டிங் ஜீரோ. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணுவோம்னா இ பார் ஏஎக்ஸ் பை டி மைனஸ் ஏ தி ஹோல் பார் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் என் பை என் ஃபேக்டோரியல் இன்ட்டு இ பார் எக்ஸ். திஸ் இஸ் தி ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா இ பார் ஏஎக்ஸ் பை டி மைனஸ் என் இருந்ததுன்னா ஹவ் டு ஜஸ்ட் இன்டகிரேட் ஃபார் ஒன் டைம். ஓகேவா? இதுவே ஸ்கொயர் இருந்ததுன்னா யூ ஹவ் டு இன்டகிரேட் ஃபார் டூ டைம். ஓகேவா? ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் ஃபஸ்ட் டைம் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ், ரெண்டு வாட்டி இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ. அதை தான் இங்கே போடுறோம். இ பார் எக்ஸ் அப்படி எழுதுறோம். இ பார் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் யுவர் பிஐ.
So final answer is a plus bx into e power minus x plus the pi. Okay, clear?